ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். ஸ்வீட் காரம் காஃபி அப்படின்ற ஒரு வெப்சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பாத்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி இதுல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கு கதை தெளிவா புரியும். இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், கண்டிப்பா பாருங்க. பார்த்தவங்க மேற்கொண்டு என்ன நடக்குது அப்படின்றத கண்டினியூ பண்ணுங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியாக எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கே நமக்கு அப்பாவை தான் காட்டுறாங்க. அவரும் ஆல்பத்தில் ஒய்ஃபோட ஃபோட்டோலாம் சோகமா பார்த்துட்டு இருக்காரு. இப்பதான் பையனும் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறான். கடைசி நாலு நாள்ல மட்டும் 5000 ரூபாய் எடுத்திருக்க, எதுக்குடா அப்படின்னு கேட்கிறாரு. அப்பா, 4000 ரூபாய் சாப்பாடுக்கு தான் செலவாயிருக்கு, மூணு வேலையும் ஹோட்டல்ல தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம், செலவாகாதா அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு இவ்வளவு செலவு பண்ண முடியாது, அதே மாதிரி வேலை கறியும் போட முடியாது, அவங்க எப்ப வேணாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க அப்படின்னு பையன் கேட்கிறது. என்ன கார் காணோம் டென்ஷன்ல இருக்க, நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறா. அந்த டிராயிங்க பாரு அப்படின்ற மாதிரி நிவி கிட்ட இவங்களும் காட்டுறாங்க. நிவி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம காரை யாருமே வெளியே கொண்டு போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் டிராயிங் பார்த்த இடத்த திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா கார்ல தான் அந்த டிராயிங் வரைஞ்சிருக்கும். இது நம்மளோட காருன்றதை இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க. பையன்கிட்ட ஈஸியா சமைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லியிருப்பாரு. ஆனா சமைக்க சமைக்க எல்லாமே வேஸ்ட் ஆகிட்டே இருக்கு. குப்பை தொட்டியை நிரம்புற அளவு இவர் வேஸ்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு பொரியல ஒரு சாம்பார்னு ரெடி பண்றாரு. இப்ப பையனுக்கு வந்து பரிமாற ஆரம்பிக்கிறாரு. பையனை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவான் அப்படின்ற மாதிரி அவனோட முகத்தையே ஆசையா பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா பையன் பாட்டுக்கு நார்மலா சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்ன இவன் எதுவுமே சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இதே மாதிரி ஒய்ஃபும் கஷ்டப்படுவா அப்படின்ற மாதிரிலாம் இப்பதான் யோசிச்சு பாக்குறாரு. இப்ப பாட்டி வேகமா கார்ல ஏறி உட்காந்துடுறாங்க. என்ன பாட்டி டிரைவிங் சீட்ல உட்காந்து இருக்கீங்க, வழி விடுங்க அப்படின்னு பேத்தி சொல்றாங்க. இல்ல நானே டிரைவ் பண்றேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஓட்ட தெரியுமா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஆச்சரியமா கேக்குறாங்க. அந்த காலத்து மாடலு, எனக்கு நல்லாவே ஓட்ட தெரியும் அப்படின்ற மாதிரி பாட்டியும் ஓட்டி காட்டுறாங்க. சரி அப்ப நாங்க படுக்கிறோம், நீங்க கொஞ்சம் தூரம் போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்னு பாட்டியும் ஏத்துக்கிறாங்க. டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்துட்டு இருக்கும் போது அந்த போர்டை பாக்குறாங்க. இவங்க கோவாக்கு தானே பிளான் போட்டாங்க, ஆனா பாட்டி பூனே பக்கம் வண்டியை திருப்பிடுறாங்க. இப்ப ஜாலியா பழைய பாட்டை பாடிக்கிட்டே டிராவல் பண்றாங்க. இப்பதான் பாட்டியோட பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இவங்க காலேஜ் மாடியில இருந்து ஒரு பையனை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பையன் ஃப்ரெண்டோட பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்களை பார்த்தோன்னா அவரை இவங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க மாத்தி மாத்தி பாத்துக்கிறத நமக்கு ஒரு சாங் மாதிரி காட்டுறாங்க. பாட்டி விடியிற வரைக்கும் காரை ஓட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. மத்த ரெண்டு பேர் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. பாட்டியும் எந்த இடத்துக்கு வந்தோம் தெரியாம யோசிக்கிறாங்க. இப்ப அங்க இருக்க போர்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியில போட்டிருக்கிறதுனால பாட்டிக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. திரும்பி வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணும் போது ரெண்டு பேருமே முழிச்சிடுறாங்க. நம்ம எங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேத்தி கேட்கிறாங்க. பாட்டிக்கு சரியாவே சொல்ல தெரியல. பாட்டி தப்பான ரூட்டுக்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. கொடுங்க நான் வண்டியை ஓட்டுறேன்னு சொல்றாங்க. பாட்டி வண்டியை நிறுத்தவன பேத்தியும் மாறிக்கிறாங்க. இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பெட்ரோல் சுத்தமா காலி ஆயிடுச்சு போல பாட்டி. பெட்ரோல் எவ்வளவு இருக்குன்னு பாத்துட்டு ஓட்ட மாட்டீங்களா, இப்படிதான் வந்துட்டு இருப்பீங்களா, நீங்க மெயின் ரோட்ல தானே போனோம், எதுக்கு இந்த வழியா வந்தீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கோவமா கேட்டுட்டு இருக்காங்க. நிவி பாட்டிக்கு மரியாதை கொடுத்து பேசு அப்படின்ற மாதிரி அம்மாவும் சொல்றாங்க. இல்ல இல்ல நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. சரி சிக்னல் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாங்க. சிக்னல் கிடைக்கவே மாட்டேங்குது. சரி ஏதாவது வண்டி வந்தா லிப்ட் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி மூணு பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் குட்டி அணையில நிறைய ஆட்கள் வராங்க. இவங்களும் வண்டியை நிக்க வச்சு ஹெல்ப் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க கார் ஒரு வாட்டி பாக்குறாங்க, இவங்க மூணு பேர் ஒரு வாட்டி பாக்குறாங்க. அப்பதான் கார்ல இருந்த டயகிராம் உங்களுக்கு ஞாபகம் வருது. இவங்களை நீங்க போங்கன்ற மாதிரி போக சொல்லிடுறாங்க. அவங்களும் சிரிச்சுக்கிட்டே கிளம்பி போயிடுறாங்க. இப்ப பெயிண்டிங் வச்சு அந்த கார்ல இருக்கிறதெல்லாம் இவங்க அழைச்சிடுறாங்க. அந்த பார்வை பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க மூணு பேருமே பேசிக்கிறாங்க. இப்பதான் ஒரு போர்டு கீழே விழுந்து கிடக்கிறத நிவி கவனிப்பாங்க. நிமித்தி பார்த்தாதான் அது புலி ஜாக்கிரதை அப்படின்ற மாதிரி போர்டா இருக்கும். ஐயோ மிருகம்லாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி இவங்களும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் அந்த இடத்துல செடியெல்லாம் அசைய ஆரம்பிக்குது. இவங்க செம்மையா பயப்படுறாங்க. இன்னையோட நம்ம கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவங்க பண்ண தப்புக்கு மாத்தி மாத்தி சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த செடியெல்லாம் விளக்கிட்டு ஒரு சாமியார் வருது. அவர் தான் ஏதோ புடுங்கிட்டு இருக்காரு போல. நல்லவேளை புலி எல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களும் நிம்மதி ஆகுறாங்க. எப்ப வேணாலும் சாவலான்றதுனால தான் சுத்தி பார்க்கலான்னு இந்த இடத்துக்கு வந்தேன், நான் உங்களையும் கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்கிறேன், அதனால நம்ம திரும்பி கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி சோகமா சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி தெரியாம பேசிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி பேசி சொல்றாங்க. இப்ப இவங்க மூணு பேர் பேசிட்டு இருக்கும் போது அந்த சாமியார் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த வழியா போங்க கிராமம் வரும் அப்படின்ற மாதிரி சிக்னல்லே சொல்றாரு. இவங்களுக்கு சுத்தமா புரியல, நீங்களே போய் காட்டிருங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த சாமியாரும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாரு. இவங்களும் அவரை ஃபாலோ பண்ணி அந்த கிராமம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த கிராமத்துல ஒரு வீட்டை சேர்ந்தவங்க இவங்களுக்கு சாப்பாடுலாம் போட்டுட்டு இருக்காங்க. இவங்களும் சந்தோஷமா அந்த சாப்பாடை சாப்பிடுறாங்க. இங்க இருக்க நபரும் கார் ரெடி பண்றேன் அப்படின்ற மாதிரி கீழெல்லாம் வாங்கியிருப்பாரு. இந்த லேடி தானே சமைச்சு போட்டாங்க, ஈரனும் நீங்க பண்ண கறி ரொம்ப நல்லா இருந்தது, அதை எப்படி பண்ணணும் சொல்லி தரீங்களான்னு கேக்குறாங்க. சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சில விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு மூணு பேரும் தூங்குறதுக்காக
படுத்திருக்காங்க, இந்த டிராபிக் சத்தம் எல்லாம் இல்லாம இருக்கிறது கூட நிம்மதியா தானே இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. இப்ப சந்தோஷமா பேசிக்கிட்டே இவங்க தூங்குறது நமக்கு காட்டுறாங்க. இவங்க வீட்டுல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட வேலை பானை செய்யறதா இருக்கும். இவங்களும் இவங்களால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு சமைக்கணும்னு நினைக்கிறேன், பர்ச்சேஸ்க்கு எங்கேயாவது போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. சரி போலாம் அப்படின்ற மாதிரி அந்த லேடியை உங்களை கூட்டு போறாங்க. அந்த லேடிக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியுது, இவங்க கஷ்டப்பட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு கடைக்கு வந்து இவங்களும் நிறைய விஷயங்களை வாங்குறாங்க. பாயசத்துக்கு தேவையான பொருட்களை தான் லிஸ்ட் போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த லேடியோட பசங்களுக்காக பிஸ்கெட் சாக்லேட் எல்லாம் நிறைய ஆர்டர் பண்ணிடுறாங்க. உனக்கு ஏதாவது வேணும்னாலும் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்றாங்க. இல்ல இல்ல பசங்களுக்கு வாங்கிட்டீங்களா, அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. ஏறக்குறைய எல்லா அம்மாக்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இவங்களும் சிரிக்கிறாங்க. இப்ப இவங்க வாங்கின பொருளை வச்சு இவங்க சமையல் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தா அந்த ஃபேமிலியும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஈரின்கோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா இவங்க வீட்டுல தான் யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. அதனால தான் பாட்டிக்கு இந்த இடத்துல சுத்தமா டவர் கிடைக்கல, ரொம்ப தள்ளி ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஃப்ரெண்டு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏறக்குறைய பூனை கிட்ட வந்துட்டேன்னு சொல்றாங்க. அவங்க பூனையை விட்டு காலி பண்ணிட்டாங்களாம், இப்ப இமாச்சல தான் ஒரு இடத்துல இருக்காங்களான்னு சொல்றாங்க. இப்ப இமாச்சலுக்கு எப்படி போறது அப்படின்ற மாதிரி பாட்டியும் இந்த இடத்துல குழம்பிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை கால் பண்ணிடணும்னு முடிவு பண்ணிருப்பாங்கல்ல. இப்ப பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, அப்பாக்கு கால் பண்ணி அப்பா நாங்க சேஃபா தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா என்ன சொல்றாருன்னா, உன்னை தேடி கார்த்திக்னு ஒரு பையன் வீட்டுக்கு வந்தான்னு சொல்லிட்டாரு. என்னப்பா இவ்வளவு ஷார்ட்டா சொல்றீங்க, ஆபீஸ் விஷயத்த அம்மா கிட்ட டீடைலா சொல்லுவீங்களா, அந்த மாதிரி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. இவரா ஒரு எக்ஸாக்டா என்ன பேசினாரு அப்படின்றதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்பா சொல்றதை வச்சு பார்க்கும் போது கார்த்திக் நம்மள ரொம்ப மிஸ் பண்ணிருக்காரு அப்படின்றது இவங்களுக்கும் புரிய வருது. சரிப்பா நான் அப்புறமா கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் காலை கட் பண்ணிடுறாங்க. இப்பதான் கார்த்திக் கிட்ட இருந்து மிஸ் யூ அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜ் வந்திருக்கு. டவர் கிடைச்சதுனால தான் அந்த மெசேஜ் வந்திருக்கும். இவங்க பண்ணலாம்னு பார்க்கும் போது டவர் இருக்க மாட்டேங்குது. இவங்களும் டவர் எங்க கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்காங்க. ஐ மிஸ் யூ டூ அப்படின்ற மெசேஜ் தான் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சுத்தமா டவர் கிடைக்கல. அப்படியே கட் பண்ணி ஒரு விஷயத்த காட்டுறாங்க. இப்ப இவங்களுக்கு கல்யாணம் ஆன மாதிரி தான் காட்டுறாங்க. பசங்க ரெண்டு பேர் டிவி பார்த்துட்டு இருக்கும் போது இவங்க பாப்கார்ன் எடுத்துட்டு வந்து தராங்க. பசங்க அப்பா விளையாடுறதுதான் டிவியில பாத்துட்டு இருக்காங்க. இப்ப கார்த்திக்கு LBW ஆயிருது, அவுட் அப்படின்ற மாதிரி அம்பையர் சொல்லிடுறாரு. ரிவ்யூக்கு கேட்டிருக்காங்க. இதை பாத்துட்டு இருக்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா இது அவுட் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிரிக்கெட்ல பெரிய புலி மாதிரிலாம் நீங்க பேசாதீங்கம்மா, நீங்க தான் கிரிக்கெட்டை எப்பயோ குவைட் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி பையனும் ஒரு மாதிரி சொல்லிடுறான். இவங்களுக்கு லைட்டா கஷ்டம் ஆயிருது. இப்ப டூர் எல்லாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்டும் வந்துடுறாரு. இவங்களும் ஹஸ்பண்ட் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கூட தெரிஞ்ச விஷயம் தான், விட்டு தள்ளுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து எப்ப டூர் போலாம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவர் பிஸியா போன தான் பார்த்துட்டு இருக்காரு. போனை பார்த்து சிரிக்கிறாரு. இதை பாக்குற இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அம்மாக்கு நந்திச்சு பாத்தீங்களா, அதே மாதிரி இவங்களுக்கும் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப கண்ணாடியில சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. கண்ணாடியில இவங்க தெரியாம இவங்களோட அம்மா தெரியற மாதிரி இவங்களுக்கு தோணுது. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தவங்க இந்த மெசேஜ் அனுப்பவே வேணாம் அப்படின்ற மாதிரி நிறுத்திடுறாங்க. இப்ப இதெல்லாம் யோசிச்சு பார்த்ததுனால ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. சவுண்ட் கேட்ட அம்மாவும் இந்த இடத்துக்கு வந்து பொண்ணை சமாதானப்படுத்துறாங்க. பொண்ணு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. காவேரி காலேஜ் டைம்ல ராகுல் ஒருத்தர் லவ் பண்ணாங்க பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்குமா நீங்க ராகுல கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவரை நம்பி நான் போகவே செஞ்சுட்டேன், ஆனா அவர் என்ன சீட் பண்ணிட்டு போயிட்டாரு, அதுக்கப்புறம் தான் உன்னோட அப்பாவை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க பேசிட்டு பூஜைக்கு நீங்களும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நீ போமா நான் பின்னாடியே வரேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. இப்ப காவேரியும் கிளம்பிடுறாங்க. இவங்களை எப்படி ஏமாத்தி இமாச்சல் பிரதேசுக்கு கூட்டு போறது அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. நீவி இருக்காங்க பாத்தீங்களா, பூஜை எல்லாம் முடிச்சிடறாங்க. தட்டுல 20 ரூபா நோட்டு எடுத்து போடுறாங்க. அந்த நோட்டை தள்ளி இருந்து காவேரி கவனிப்பாங்க. இப்ப உடனே பேக்ல செக் பண்ணி பாக்குறாங்க. இவங்க நோட்டு தான் தெரிஞ்சோன்னா வேகமா ஓடி வந்து அந்த நோட்டை எடுத்துறாங்க. இப்பதான் ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹஸ்பண்ட கல்யாணம் பண்ணாங்கல்ல, அப்ப புதுசுல நடந்த விஷயத்த தான் நமக்கு காட்டுறாங்க. இவங்க சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. இந்த சம்பள கவர்னு தர்றாரு, அம்மா கிட்ட தாங்கன்னு சொல்றாங்க. அம்மா தான் உங்ககிட்ட தர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 20 ரூபா மட்டும் தனியா இருக்கு, என்ன இது மட்டும் தனியா இருக்குன்னு கேக்குறாங்க. ஸ்வீட் வாங்கி மீதி காசு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி இதை பத்திரமா வச்சுக்கோங்கன்ற மாதிரி தராங்க. ஆனா ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட பெரிய இவங்களோட பெரிய எழுதி இவங்க நோட்டு கடியில வச்சிருக்காரு. இவங்களும் இதுக்கப்புறம் இந்த நோட்டை நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் பிரசன்ட்ல பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நோட்டை நான் இழக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ராபர்ட் ஜூலியன் ரெண்டு பேரை காட்டுறாங்க. ஒவ்வொரு இடமா சுத்தி பார்க்கறது தான் இவங்களோட மெயின் வேலையா இருக்கும். இப்ப கோயில சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க மூணு பேரும் அதே கோயில தான் இருப்பாங்க. ஒரு போட்டோ மட்டும் எடுக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. அவங்களும் இவங்களை போட்டோ எடுத்துறாங்க. ராபர்ட் கூடயும் ஜூலி கூடயும் இவங்க ஃப்ரெண்ட்ஸா மாறிடுவாங்க. அவங்களோட பயணத்தை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து எங்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அடுத்து மணாலிக்கு தான் போக போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எண்ணூருக்கு பக்கத்துல இருக்கே அதுவா அப்படின்ற மாதிரி இந்த பாட்டி கேக்குறாங்க. இல்ல இல்ல இது இமாச்சல் பிரதேசுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
நம்ம போக வேண்டியது இந்த இடம் தான் போல அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப பிரிஞ்சு அவங்க அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பாட்டிக்கு அவங்க கூட போகணும் அப்படின்னு ஆசை வருது. அதனால என்ன பண்றாங்கன்னா, நீங்க எங்க கூட வாங்க அப்படின்ற மாதிரி அவங்களை கூப்பிட்டுறாங்க. பாட்டி எதுக்கு இப்படி பண்ணாங்க அப்படின்றது காவேரிக்கும் நிவிக்கும் புரிய மாட்டேங்குது. இப்ப காவேரியும் கொஞ்சம் முன்னாடி வந்து எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நம்ம எதுக்கு கோவாக்கு போனோம், இவங்க கூட போலாம் சொல்றாங்க. இவங்க போற வழியில நிறைய கோயில் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கோயில் ஒவ்வொன்னா இவங்க சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே கோயில சுத்தி பார்த்துக்கிட்டே ஜாலியா ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மூணு பேருமே அவங்க ரெண்டு பேரை பத்தி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு எல்லாம் 1008 கமிட்மெண்ட் இருக்கு, இவங்களுக்கு அந்த கமிட்மெண்ட் எதுவுமே கிடையாது, சேர்ந்திருக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு சேர்ந்திருக்கலாம், அதுக்கப்புறம் பிரிஞ்சுக்கணும்னா பிரிஞ்சுக்கலாம்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப அம்மாவும் பொண்ணும் ஜாலியா பபிள்ஸ்ல விளையாடிட்டு இருக்காங்க. இவங்களை பத்தி இந்த ரெண்டு பேர் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மூணு ஜெனரேஷன் ஒன்னா சுத்திட்டு இருக்காங்க, இதெல்லாம் நம்ம இடத்துல பாசிபிளே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் ராபர்ட் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ராபர்ட்டும் காவேரியும் ஹோட்டல் ரூம் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ராபர்ட் கிட்ட காவேரி என்ன கேக்குறாங்கன்னா, எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல, கல்யாணத்துக்குலாம் அவன் ஏத்துக்க மாட்டான், அவ ஃப்ரீ பேடா எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறான்னு சொல்றாரு. நீ கேட்டு பார்த்திருக்கியா, முதல்ல கேட்டு பார்த்துட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்களும் கிளம்பிடுறாங்க. இப்ப பொண்ணை வெளியே போயிட்டு வரமானு சொல்றாங்க. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு இவங்க அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது விக்ரமை எதர்ச்சியா பாத்துறாங்க. ஏய், நீ என்ன ஃபாலோ பண்றியான்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல, நீதான் என்ன ஃபாலோ பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இதுதான் என்னோட ஊர்னு சொல்றாரு. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஈரின் என்ன சொல்றாங்கன்னா, திரும்பி இது நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு பதிலா சொல்றாங்க. இவர என்ன சொல்றாருன்னா, ஃப்ரெண்ட்ஸோட ஒரு இடத்துக்கு போலான்னு நினைக்கிறேன், நீயும் வந்தா நல்லா இருக்கும்ன்றாரு. அப்பாக்கு ரொம்ப போர் அடிக்குது, பையன் கிட்ட பேசலாம்னு நினைக்கிறாரு. ஆனா பையன் ஒரு வார்த்தையில பதில் சொல்லி முடிச்சிடுறாரு. இதனால அப்பாவும் செம்மையா அப்செட் ஆயிடுறது. என்னடா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, நீ சின்ன பையனா இருக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை பீச்சுக்கு போகணும்னு வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துல இருந்தே அடம் பிடிச்சிட்டு இருப்ப, அதெல்லாம் மறந்துடுறது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பீச்சுக்கு போலாமா அப்படின்ற மாதிரி பையன் கேக்குறாரு. அப்படியே கட் பண்ணி இவங்க ரெண்டு பேருமே பீச்சுக்கு வந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல ஏதோ மிஸ் ஆகுற மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு பையன் சொல்றாரு. சிகரெட் தானே அப்படின்னு அப்பா சொல்றாரு. பையனும் இப்ப சிகரெட் எடுத்து அப்பா கிட்ட தர்றாரு. இவங்க இதுக்கு முன்னாடி சேர்ந்து ஸ்மோக் பண்ணிருக்க மாட்டாங்க, இப்பதான் ஸ்மோக் பண்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும்ன்றாரு. சரிப்பான் இவரும் ஏத்துக்கிறாரு. சரி, ஏதாவது லவ் கிவன் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு கேக்குறாரு. அப்பா உங்க கூட சேர்ந்து சிகரெட் பிடிச்சதுக்காக எதுக்காகப்பா இப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி பையன் சொல்றாரு. அப்பா என்ன சொல்றாருன்னா, ஃபேமிலி எல்லாம் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஃபேமிலியோட இந்த இடத்துக்கு வரணும்டான்னு சொல்றாரு. ஆமாப்பா அப்படின்ற மாதிரி பையன் சொல்றாரு. ரெண்டு பேருமே ஃபேமிலியை மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விக்ரம் ஒரு இடத்துக்கு வர சொன்னாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் நிவி எல்லாரையும் கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப விக்ரமும் ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துல டென்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இவங்க வந்தோட விக்ரமும் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டிக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு, எந்த ஏரியான்றத ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க, அட்ரஸையும் சீக்கிரமா அனுப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல பாட்டியும் பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ராபர்ட் இருக்காரு பாத்தீங்களா, கிட்டார் பிளே பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே சுத்தி உட்காந்து இந்த விஷயத்த கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப காவேரி இருக்காங்க பாத்தீங்களா, இந்த பொண்ணு கிட்ட நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு கல்யாணம் எல்லாம் செட் ஆகாது, ஒவ்வொரு இடமா சுத்திட்டு இருக்கேன்ல, என்ன யாரு கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதே மாதிரி சுத்த விருப்பம் இருக்க பையனுக்கு உன்னை பிடிக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இவங்களும் பக்கத்துல இருக்க ராபர்ட்ட பார்த்த மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பொண்ணுக்கும் புரிஞ்சிருது, அம்மா எதுக்காகமா அவங்க பர்சனல் குள்ள எல்லாம் போயிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி அம்மாவை இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்றாங்க. இப்ப எல்லாருமே படுக்கிற டைம் வந்துருது. விக்ரம் இருக்காரு பாத்தீங்களா, நிவிக்கு ஓவர் கோட் எல்லாம் தராரு, ஏதாவது ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இப்ப இவங்களும் அம்மா கிட்ட அவன் டாக்டர்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப மறுநாள் காலையில அம்மாவும் ஒரு இடத்துல பாட்டு பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த இடத்துக்கு விக்ரம் வந்துடுறாரு. உங்களுக்கு பாடலாம் தெரியுமான்னு கேக்குறாரு. அவ்வளவுலாம் தெரியாது, லைட்டா பாடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீங்க சூப்பரா பாடுறீங்க அப்படின்ற மாதிரி இவரும் புகழ்றாரு. உங்களுக்கு ஒரு இடம் பிடிக்கும், அந்த இடத்துக்கு கூட்டு போகவான்னு கேக்குறாரு. பொண்ணுகிட்ட இவங்க சொல்லலாம் நினைக்கிறாங்க. பொண்ணு பிஸியா கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க, அதனால பாட்டிக்கு ஒரு லெட்டர் மட்டும் வச்சுட்டு கிளம்பி இருக்காங்க. நீவி பசங்க கூட கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கா, நான் விக்ரம் கூட ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்ற மாதிரி எழுதிருக்காங்க. என்ஜாய் அப்படின்ற மாதிரி பாட்டியும் பேப்பரை தூக்கி போடுறாங்க. இவங்களும் விக்ரம் கூட டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. விக்ரம் ஒரு டீ கடையில வண்டியை நிறுத்திடுறாரு. இவங்க டீ குடிச்சிட்டு இருக்கும் போது, நான் பாத்ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்றாரு. தம்மடிக்கு தானே போற, எனக்கும் பையன் இருக்கான் தெரியும் போ அப்படின்ற மாதிரி அனுப்புறாங்க. இவங்களும் ஹஸ்பண்ட ரொம்ப மிஸ் பண்றாங்க, கால் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரி நம்பர் எல்லாம் டெயில் பண்ணிடுறாங்க. ஆனா கடைசி நேரத்துல மனசு பையன் விக்ரம் கூட தான வந்தீங்கன்னு கேக்குறாரு. ஆமா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவரை பத்தி இவங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பாங்க போல. எப்பத்துல இருந்து பிராக்டிஸ் எடுக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. எப்பத்துல இருந்து பேச ஆரம்பிச்சோம்னா அப்பத்துல இருந்து அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. உங்களுக்கு போர் அடிக்காதா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு போர்லாம் அடிக்காது, ஆனா சில சமயம் விக்ரம பார்த்து பொறாம மட்டும் படுவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப விக்ரமும் இந்த இடத்துக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கட்டி பிடிச்சி பேசிட்டு இருக்காரு. ஈரினும் எனக்காக ஒரு பாட்டு மட்டும் பாட முடியுமான்னு கேக்குறாங்க. பாடலாம், எது சம்பந்தமா பாடணும் அப்படின்னு கேக்குறாரு.
நான் மிஸ் பண்ற ஒருத்தரை பத்தி பாடுங்களேன் அப்படின்னு கேக்குறாங்க. இவரும் அதுக்கேத்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுறாரு, இவங்களும் ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப காவேரியும் விக்ரம் கூட டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் நிவிக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து மெசேஜ் மேல மெசேஜ் வருது, இன்னும் ரெண்டு வாரத்துல செலக்ஷன் இருக்கு, நீ எங்கதான் போன, சீக்கிரமா செலக்ஷனுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி எல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஈரினும் விக்ரம் போனை வாங்கி பையனுக்கு கால் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப பையனுக்கு கால் எல்லாம் பண்ணி எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. இவருக்கே புரிஞ்சிருது, அம்மா நீங்க தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. என்னமா ட்ரிப் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. இவங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. வீட்டிலே இருந்தவங்களுக்கு ரொம்ப சலிச்சு போயிருக்கும், ட்ரிப்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வாங்கமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல இவங்களும் சந்தோஷப்படுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பாட்டியும் கண்ணாடியில அவங்களோட முகத்தை பாக்குறாங்க. வயசு ஏறினால தோல் எல்லாம் சுருங்கி இருக்குல்ல, அதெல்லாம் தொட்டு பார்த்து வருத்தப்படுறாங்க. இப்ப மேக்கப் எல்லாம் போடலாம்னு போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப விக்ரமும் காவேரியும் சேர்ந்த மாதிரி திரும்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீவி இருக்காங்க பாத்தீங்களா, அம்மாவும் முறைச்சு பாக்குறாங்க. இவ கோவப்படுவான்னு சொன்னல விக்ரம், பாத்தியா எப்படி முறைக்கிறா அப்படின்ற மாதிரி விக்ரம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் பாட்டி மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு வெளியே வராங்க. எல்லாருமே பாட்டிய ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க, சூப்பரா இருக்கு பாட்டி அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. பாட்டியும் சந்தோஷப்படுறாங்க. இப்ப மறுநாள் பொண்ணு காலையிலேயே சோகமா ஒரு இடத்துல உட்காந்து இருக்கா. இவங்களும் பொண்ணுக்கு பக்கத்துல உட்காந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்களும் செலக்ஷன் இருக்கிறத பத்தி சொல்லிடுறாங்க. நீங்க என்னைக்காவது மியூசிக்கை விட்டுட்டுமேனு வருத்தப்பட்டிருக்கீங்களாமா அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட கேக்குறாங்க. பாட முடியாம போயிருச்சுன்னு கவலைப்பட்டிருக்கேன், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேரை பார்த்தல, அதுக்கப்புறம் என்னோட எல்லா கவலையும் பறந்து போயிருச்சு. நீ கிரிக்கெட்டை நேசிக்கிற அளவுல நான் எந்த காலத்திலயும் பாட்டை நேசிச்சது கிடையாது, எனக்கு பிடிக்கும் அவ்வளவுதான், அதனால என்ன வச்சு நீ முடிவெடுக்க முடியாது, நீ என்ன முடிவு எடுக்கிறன்றத நீ தான் யோசிக்கணும்ன்றாங்க. ராபர்ட்டோ நான் ஜூலிய ப்ரொபோஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிட்டு போய் பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப இவரும் ஜூலி இருக்கிற இடத்துக்கு வந்து அவங்களை ப்ரொபோஸ் பண்ணிட்டாரு. அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இவரை கட்டி பிடிக்கிறாங்க. இப்ப சுத்தி இருக்க எல்லாருமே கிளாப் எல்லாம் தட்டிட்டு இருக்காங்க. இப்பதான் பாட்டியோட ஃப்ரெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, பாட்டிக்கு எக்ஸாக்டான அட்ரஸே தந்துடுறாங்க. இந்த இடத்துல பாட்டியும் பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்ப பொண்ணு அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் செலக்ஷனுக்கு போகணுமா அப்படின்னு சொல்றாங்க. நல்ல முடிவு தான் எடுத்திருக்க அப்படின்னு காவிரியும் சொல்றாங்க. இந்த இடத்துல தான் 50 எபிசோட் முடியுது. இந்த வீடியோல ரெண்டு எபிசோட் மட்டும் தான் பாத்திருக்கோம், இன்னும் இந்த சீரீஸ்ல 3 எபிசோட் பேலன்ஸ் இருக்கு, அதை அடுத்த வீடியோல முடிச்சிருவோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.